நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், வசனகர்த்தானு பல திறமைகளை கொண்ட விசு 22ஆம் தேதி காலமானார். 1941 பிறந்த விசு திரைப்படம் மட்டுமில்லாமல் மேடை நாடகம், தொலைக்காட்சி தொடர்னு எல்லாத்துலேயும் ஒரு கலக்கு கலக்கிருக்காருன்னு தான் சொல்லணும். குடும்ப காவியம்னு ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சம்சாரம் அது மின்சாரம் படம் இவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தையும் புகழையும் தந்தது. தமிழ்நாடே ஒரு குடும்ப படத்தை பார்த்து பதை பதைத்து போச்சுன்னு சொன்னா அது இந்த படத்துக்கு தான். இவன் சம்சாரம் அது மின்சாரம் படத்தோட மொத்த பட்ஜெட் 18 லட்சம் தான். ஆனா 41 நாள்ல படமாக்கப்பட்டிருக்கு. பல்வேறு தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்டு பாராட்டு மடையில நடந்த இந்த படத்துக்கு தான் மத்திய அரசு தங்கத்தாமரை விருதும் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் மத்திய அரசோட தங்கத்தாமரை விருது வாங்கின முதல் தமிழ் படம் என்ற பெருமை இந்த படத்துக்கு இருக்கு. எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு தோல்வி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியே சம்சாரம் அது மின்சாரம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 தோல்வி படங்களை எடுத்திருந்தாரு விசு. ஆனாலும் ஏவிஎம் விசுவை வச்சு படம் எடுக்க நினைச்சாங்க. இவரோட படங்கள்ல கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா கதாநாயகிகளுக்கு உமானு தான் பேர் வச்சிருப்பாங்க. இந்த பேருக்கு பின்னாடி ஒரு குட்டி கதையும் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். 1970s ஆரம்பத்தில் முதல்ல டிராவல் ஏஜெண்டாக தான் வேலை பார்த்துருக்காரு விசு. பத்மா சேஷாத்ரி பாலபவனில் வேலை பார்க்குற 40 ஆசிரியர்களை கூட்டிகிட்டு இலங்கை போயிருக்காரு. அப்போது கதிர்காமம் கோவில் பக்கத்தில் நைட் 11 o'clock கதை எழுதிட்டு இருந்திருக்காரு விசு. பக்கத்தில் தங்கியிருந்த ஆசிரியர்களில் ஒருத்தவங்க இவர் எழுதிட்டு இருந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எனக்கு தூக்கம் வரல, நீங்கள் எழுதின கதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே விசுவும் தன்னோட கதையை சொல்லியிருக்காரு. இவர் கதை சொல்லி முடிச்சதும் அவங்க அழுதுட்டாங்களாம். நீங்க டிராவல் ஏஜென்ட் மட்டும் இல்ல, நீங்க இன்னும் பெரிய அளவுல சாதிப்பீங்க, இத கதிர்காமம் முருகன் கோவில வச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காங்களாம். இப்படி சொன்னவங்க பேரு தான் உமா. உடனே விசு, நீங்க சொன்னது போல நான் பெரிய ஆளானா என் கதாநாயகிகளுக்கு உமான்ற பேர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த உமான்ற பேரு தான் சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வர லட்சுமி கதாபாத்திரத்துக்கு வச்சதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில தன்னோட மனைவியையும் உமானு தான் கடைசி வரைக்கும் கூப்பிட்டுருக்காரு விசு. இவரோட இயக்கத்துல தமிழ் சினிமால அழுத்தமா தடம் பதிச்ச பெண் கதாபாத்திரங்கள் பட்டியல இவரோட உமாக்களுக்கு என்றும் இடம் உண்டுன்றதுதான் உண்மை. குடும்ப அமைப்புகளில் இருக்கிற சிக்கல்களை திரையில பிரதிபலிச்சவங்க, அந்த கதைகளை குடும்பங்களுக்கு தங்களோட நடிப்பால எல்லார் மனசுலயும் பதிவான உமாக்கள் உருவான கதை இதுதான் சொல்லப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய அபூர்வ தகவல்களை தெரிஞ்சுக்க வேதா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.